தமிழகத்துல இன்னும் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிப்பு தேவை அப்படினு இப்ப மருத்துவர் குழு வந்து முதல்வர் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது பத்தி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell iconஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற next வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல முழு ஊரடங்கு நீட்டிக்கிறது குறித்து மருத்துவ நிபுணர் குழு கூட முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வராரு. அப்பதான் அவர் பேசியிருந்தாரு, தமிழகத்துல கொரோனா பாதிப்பு மே இறுதி ஜூன் முதல் உச்சத்துல அடையும் அப்படினும், கடந்த 2 வாரங்கள் எடுத்து வரும் நடவடிக்கை காரணமா தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, ஜூன் வரை முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதா சொல்லியிருந்தாரு. இப்ப ஒரு செய்தி வெளியா இருக்கு, மருத்துவர் குழு வந்து 2 வாரங்களுக்கு ஊரடங்கு வந்து நம்ம நீட்டிச்சாதான் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இப்ப ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களா. இதற்கான அறிவிப்பு இன்னைக்கு இன்னும் சற்று நேரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. 2 வாரங்களுக்கு இந்த முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதுல என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஆனா இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. காலையில 12 மணி வரைக்கும் வந்துட்டு கடைகள் எல்லாம் வைக்கலான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் கொரோனா தொற்று அதிகரித்து வந்ததுனால இல்ல, இந்த கடைகள் எல்லாம் வைக்கிறதுனாலதான் இப்ப அதிகமா பரவுதுன்னு சொல்லி 10 மணி பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்துட்டு மேலும் என்ன கட்டுப்பாடுகள் கொண்டு வருவாங்க, 6 முதல் 8 வரைக்கும் இருக்குமா, இந்த கடைகள் எல்லாம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு திறக்க வேண்டாம்னு சொல்லுவாங்களா, இல்ல மக்கள் யாருமே வெளியிலேயே போகாம 2 வாரங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, எந்த ஒரு தொழிலுமே நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும். இப்ப பல இடங்கள்ல நிறைய பேர் தொழில்களுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. எல்லா தொழில்களும் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் மீறி கிராமப்புறங்கள்ல நிறைய விஷயங்கள் செய்து வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழகத்துல இப்ப நிறைய தொழிற்சாலைகளும் கூட இயங்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம அதிக அளவுல மக்களும் வெளியில வந்துட்டு பார்க்க முடியுது. இப்பதிவு கொடுத்து கூட நிறைய நடமாட்டம் எல்லா பக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல கொரோனா தொற்று வந்துட்டு குறைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதனால 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அவசியம்னு முதல்வர் கிட்ட இப்ப ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை வந்துட்டு இப்ப கண்டிப்பா வந்துட்டு நடைமுறைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லா இடங்கள்லயும் ஊரடங்கு வந்து கண்டிப்பா அமல்படுத்தப்படும். முழு ஊரடங்கு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கூடவே அதிகப்படுத்துவாங்க கட்டுப்பாடுகள்னு சொல்றாங்க. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அதிகப்படுத்தினாதான் கொரோனா தொற்று குறைக்க முடியும். இப்ப சென்னையில கொரோனா தொற்று ஓரளவு குறைந்து வந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஆனா கோவை திருப்பூர் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் கொரோனா தொற்று முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகரிச்சுட்டு வருது. ஆனா கோவையில 3508 இருந்த கொரோனா தொற்று இப்ப 3200 மாறி இருக்கு. நாளுக்கு நாள் கொரோனா தொற்று இப்படி அதிகரிச்சுட்டு போனா மருத்துவமனைகள்ல கண்டிப்பா ரொம்பவே இடம் இல்லாத அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையா இதோட நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பாங்க. ஜூன் முதல் வாரத்துல உச்சம் அடைந்து அதன் பிறகே கொரோனா குறையும்னு சொல்லியிருக்கிறதுனால 2 வாரங்கள் கண்டிப்பா முழு ஊரடங்கு நமக்கு தேவை அப்படின்னு மருத்துவர்கள் குழு சொல்லியிருக்கிறத ஏற்று முதல்வர் சற்று நேரத்துல இதை அறிவிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. மேலும் இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.